हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू भाषा समियल। इधर वाले के नम चैनल को यार यार सब्सक्राइब पन लियो, हमारा काम नम चैनल को सब्सक्राइब पनीर गा। इन्हें की नम चैनल ला नम इन्ने पाक पुरना रंबवे उर सुवयान उर स्वीट दाने की पाक पुरो। आम नम इन्हें की केसरी एप्पली सेर दे अप्रिंट पाक पुरो। वांग नम वीडियो क्लब पे एप्पली सेर दे अप्रिंट पाते तेरन जिकला। फर्स्ट इधर के तेवयाना पोरट कर ने नम पातर लामा। नम वंदे ओर कप पाल एड़तर को। ஒன்றே கால் கப் சீனி எடுத்திருக்கோம். உலர்ந்த திராட்சை தேவையான அளவு, முந்திரி தேவையான அளவு, ரவை ஒரு கப், நெய் அரை கப், ஏலக்காய் தூள், அப்புறம் கேசரி கலர் இதான் நம்ம எடுத்துருக்கோம். இப்போ நம்ம செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டு அது கூடவே நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க முந்திரியை சேர்த்துக்கலாம். முந்திரியை சேர்த்து அது கொஞ்சம் நேரம் வறுபட விடலாம். ஓகே, இப்போ பாருங்கள் நம்மளோட முந்திரி வந்து நல்லா வறுந்து வந்துக்கிட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் கழித்து நம்ம இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க கிஸ்மிஸ் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்க போகிறோம். முந்திரி கொஞ்சம் வறுந்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம கிஸ்மிஸ் சேர்க்குறோம். சேர்த்து ரெண்டையும் வறுத்து நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதே எண்ணெய் இருக்கு இல்லையா, அது கூட வந்து நம்ம ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இப்படி கிளறி அதையும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். எல்லா ரவையும் கொட்டி நம்ம ரவையும் வறுந்து வந்ததுக்கப்புறம் அதையும் நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். மாற்றி வச்சுட்டு நம்மளோட கடாயில் வந்து இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க பால் இருக்கு இல்லையா, அந்த பாலை சேர்த்துக்கலாம். நம்ம வந்து எல்லாமே இந்த கப்பில் தான் அளக்குறோம். ரவை பால் எல்லாமே நான் ஏற்கனவே மெஷர்மெண்ட் சொன்னேன் இல்லையா, அந்த அளவில் நீங்கள் எடுத்துக்கோங்க. பால் சேர்த்துட்டு அதே கப்பில் நீங்கள் வந்து 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் பால் சேர்த்தோம், அப்புறம் 2 கப் தண்ணி சேர்த்து அதை கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சு அது கூடவே நம்ம வந்து கேசரி கலர் சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு கலர் வேணாட்டால் நீங்கள் கலர் சேர்க்க தேவையில்லை, இல்லாட்டால் மஞ்சள் கலர் பிடிச்சிச்சுன்னா நீங்கள் மஞ்சள் கலர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ அது கூட நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிளறிக்கலாம். நம்ம ரவை செய்ததுக்கப்புறம் அதை கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, அப்போ தான் நம்மளோட கேசரி கெட்டி பிடிக்காமல் இருக்கும். அதுக்கப்புறமா அது கூடவே நம்ம சீனி சேர்த்துக்கப்புறோம். சீனி உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே சீனி சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அது கூடவே வந்து நெய் சேர்த்துக்கப்புறோம். நெய் சேர்த்து திருப்பி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள் நம்ம கேசரி நல்லா வந்து ஓரளவு கெட்டியாகி சூப்பராக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறோம். அப்புறமா நம்ம வந்து வறுத்து வச்சுருக்க முந்திரியவும் உலர்ந்த திராட்சையும் சேர்த்துக்கிறோம். சேர்த்து எல்லாத்தையும் திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட மீதம் இருக்கிற நெய்யவும் இது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்து திருப்பி கிளறி விட்டுக்கோங்க நல்லா. இப்போ பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் செஞ்சிச்சுன்னா நம்மளோட கேசரி வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டியாகி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதோட நீங்கள் வந்து உங்கள் பிளேட்டிங்க்கு மாற்றிடலாம். பாருங்கள் நம்ம கேசரி பார்க்கவே சூப்பராக எவ்வளோ அழகாக ரெடியாகி வந்துருச்சு அப்படின்னு. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக நம்மளோட கேசரி ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.